வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேன். 2 டேஸ் முன்னாடி ஒரு நேயர் வந்து என்ன மிஷின் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் ரெண்டு மிஷினுமே வச்சுருக்கேன், பெடலும் பவரும் ரெண்டுமே வச்சுருக்கேன். இன்றைக்கி பவர் மிஷினில் எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு வீடியோ நான் வந்து பெடல் மிஷின் அப்படிங்கிறது சொல்கிறேன். நான் வந்து உஷா கம்பெனியில் ஸ்டிச் மேஜிக்ங்கிற மிஷின் வாங்கியிருக்கேன். இது நல்லா இருக்குதுங்க. எவ்வளோ ரேட்டில் வேணுமோ அந்த மாதிரி மாடல் இருக்கும். நமக்கு நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்த. இந்த மிஷின் என்னோடது வந்து 18,000 ரூபா இந்த மிஷினு. இது இதில் என்னென்ன மாடல் அடிக்கலாங்கிறது பாருங்கள். இதில் இருக்குது, இதிலையே கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன மாடல் இதிலையே அடிக்கலான்னு, என்னென்ன டிசைன் போடலாங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ்டு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கிறது. இது நமக்கு டைட் லூஸ் வைக்கிறதுக்கு. இது வந்து ரிவர்ஸ், நம்ம ஒரு துணி கிளாத் வச்சு அடிக்கும்போது முன்ன பின்ன இழுத்து விடுவோம் இல்லைங்களா, டாட்டு ஃபஸ்ட்டில் அடிக்கும்போது அதுக்கு ரிவர்ஸ் அடிக்கிறது. இது வந்து இதுதாங்க ஃபுட் பெடல் பெடல். இதுக்கு வந்து பாருங்கள் ஒயர் கொடுத்துருக்காங்க, சுற்றி வச்சுருக்கேன். இதில் நடுவில் பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று இருக்கும். இது வந்து நம்ம மிஷினில் ஃபோல்டரில் மாட்டுறதுக்கு. இது வந்து நம்ம பவரில் மாட்டணும். இப்போ எப்படி மாட்டணுங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே சைடில் பாருங்கள், மிஷின் சைடில் இந்த இதில் பாருங்கள் இந்த பவர் வர்றதை மாட்டுறதுக்கு இங்கே ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, மாட்டிக்கணும். இப்போ இதை நம்ம பவரில் மாட்டிக்கலாம் பாருங்கள். இப்போ அங்கே நம்ம பின் மாட்டியிருக்கோம், இங்கேயும் பின் மாட்டியிருக்கோம். இங்கே ஒரு பவர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை ஆன் பண்ணால் இங்கே நமக்கு லைட் எரியும். இப்போ நமக்கு பெடல் இதை இது ப்ரெஸ் பண்ணோம்னா ஓடும். நான் எப்படி நூல் சுற்றிட்டு எப்படின்னு காட்டுறேன் எல்லாத்தையும் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், இந்த பாக்ஸ் மாதிரி. இது இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இங்கே உள்ளேருந்து இந்த கேஸ் மாட்டுறோம் இல்லைங்களா, பாபின் கேஸு இங்கே இருக்கும். இப்படி மாட்டணும் பாபின் கேஸு, இந்த இப்படி மாட்டணும். இதுக்கு நூல் சுற்றணும், நான் நூல் சுற்றுறேன். பாபின் கேஸ் மாட்டுறது இப்படி இந்த இடத்துல மாட்டுறது இருக்குங்க. இதில் பாருங்கள் பாக்ஸ் பாருங்கள், இதுலேயே ஒரு எக்ஸ்ட்ரா பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த குதிரை ரெண்டு வெரைட்டியாக கொடுத்துருக்காங்க. இந்த குதிரை இது வந்து பட்டன் வைக்கிறதுங்க, ஷர்ட்டு பட்டன் வைக்கிற உள்ளங்களா, அதுக்கான அது இந்த பெரிய குதிரை. இது ரெண்டு சும்மா ஆர்டினரி குதிரை தான். இது வந்து ஸ்க்ரூ மாதிரி, நம்ம ஊசி இதெல்லாம் டைட் பண்ணுறதுக்கு இது ஸ்க்ரூவு. இதில் ஒரு ரெண்டு இது கொடுத்துருக்காங்க, பாபின் கொடுப்பாங்க 2-3. அப்புறம் ஆயில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து ஃப்ளீட் நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா துணியில், அது இந்த கேஃபுக்கு நம்ம இப்படி எடுத்து எடுத்து விடுறதுக்கு இது இது ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ளீட் எடுத்து எடுத்து இப்படி வைக்கிறதுக்காக இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகாது, இப்படியே வந்துடும். இப்படியே போட்டுக்கலாம் பாருங்கள். இதில் ரெண்டு கம்பி இருக்கும், ஒன்றில் ஹோல்ஸ் இருக்கும், இதில் ஹோல்ஸ் இருக்காது. இதில் நூல் கண்டை மாட்டி நம்ம ஃபஸ்ட்டு பாபின் சுற்றிக்குவோம் எப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இந்த நூல் இதில் மாட்டியிருக்கிறோம். இதிலருந்து இந்த நூல் டைட்டாக பிடிக்கிறதுக்காக இந்த இதில் மாட்டுவாங்க, டைட்டாக வரும் நூல். அப்போ இதிலேருந்து பாபினுக்கு டைட்டாக சுற்றிக்கும், பாபின் மாட்டியிருக்கோம். இப்போ நம்ம இந்த பெடல் இருக்கு இல்லைங்களா, பெடல் வந்து நீங்கள் கையில் கூட ப்ரெஸ் பண்ணலாம். ஆனால் தைக்கும் போது நம்ம கையில் ப்ரெஸ் பண்ணோம்னு வைங்க, இதெல்லாம் நம்ம கவனம் வராது, இதை தான் கவனிப்போம். அதனால தான் காலுக்கு கொண்டு போயிடணும், ஏன்னா ஃப்ளீட் வைக்கிறதெல்லாம் தைக்கும் போது கஷ்டம். இப்போ பாபின் சுற்றுறதுக்கு நான் உங்களுக்கு பெடல் எப்படி ப்ரெஸ் பண்ணுறதுன்னு மட்டும் காட்டுறேன் பாருங்கள். சும்மா இப்படி ஒரு 2 ஃபிங்கர் வச்சு அமுத்திங்கன்னா கூட சுற்றுவாது, ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக அமுத்த வேண்டியதில்லை. காலில் பெடல் நீங்கள் பண்ணும்போது கூட கட்டை வேலை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூட போதும்,
அது அதுக்கு மேலே சுத்தாது, அவ்வளோதான். இவ்வளோ இது வர வரைக்கும் தான் சுத்தம், முக்கால் பாபின் வர வரைக்கும் தான் சுத்தம். இப்போ கேஸ்குள்ளே போட்டுக்கோ. சாரி, இது கேஸ், மிஷின் கேஸ். இது நீங்கள் கீழே போடாமல் பார்த்துக்கணும். கீழே போட்டிங்கன்னா இது ஏதாவது நட்டு லூஸ் ஆகிடும், அப்புறம் மறுபடியும் தையல் கரெக்டாக வராது. எவ்வளோ ஜாக்கிரதையாக வைக்கணுமோ வச்சுக்கோங்க. கேஸ் போட்டோம், பாபின் விழுந்தால் ஒன்றாகாது. கேஸ் கீழே விழுந்தால் மறுபடியும் யூஸ் சரி வராது, தையல் கரெக்டாகவே வராது. இப்படி போட்டு அமுத்தும்போது அந்த டக்குன்னு அந்த சவுண்டு வரணும் உங்களுக்கு. இப்படி போடுற இல்லைங்களா, ஊசி மேலே இருக்கணும், அப்போ தான் அமுத்த முடியும். இப்படி கிளிக்குன்னு ஒரு சவுண்டு வரும், சவுண்டு வந்து அந்த பாபின் கேஸ் கரெக்டாக உக்காந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த நூல் இருக்கு இல்லைங்களா, நம்ம இப்போ இதில் மாட்டியிருக்கோம். இந்த நூல் கையில் இருக்குது. இதை வந்து இதில் ஒரு ஹோல்ஸ் இருக்கு பாருங்கள், இந்த ஹோல்ஸுக்குள்ளே இதை நூலை போட்டுக்கணும். இந்த ஹோல்ஸில் போட்டு இங்கே பாருங்கள், இந்த இடம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்பர் ஒன்னு இங்கே, இந்த இடம் ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் மாட்டணும். நம்பர் டூ பாருங்கள் இங்கே வருது, நம்பர் டூ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த இடம் வரைக்கும் வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி வளைக்கணும். வளைச்சிட்டு போய் நம்பர் த்ரீ பாருங்கள் இங்கே இருக்குது, இதில் இந்த கம்பியில் போடணும். போட்டு நம்பர் ஃபோர் பாருங்கள் இங்கே வரணும் கீழே, இந்த இடம் நம்பர் ஃபோர். அந்த லைட் எரியறதுனால அது அவ்வளோவா கிளியராக தெரியல, பாருங்கள் இப்போ பாருங்கள் தெரியுது. நம்பர் ஃபோர் இப்போ இங்கே ஒரு இதில் அந்த கம்பியில் மாட்டியிருக்கோம் பாருங்கள். இங்கே ஒரு கம்பி இருக்குது, இந்த ஸ்க்ரூ கிட்ட ஒரு கம்பி இருக்குது, இதில் மாட்டியிருக்கோம். இப்போ நம்ம ஊசியில் நூல் போட்டுக்கலாம். ஊசி வந்து நம்ம பெடல் மிஷின்னா இப்படி போடணுங்க, இந்த மிஷினுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே பாபி நம்ம ஸ்ட்ரைட்டாக தானே மாட்டியிருக்கோம், அதனால் ஸ்ட்ரைட்டாக தான் இப்படி தான் ஊசிக்கு நூல் போடணும். பாருங்கள் நூல் மாட்டியாச்சு, எப்படி வருது பாருங்கள், தெரியுதுங்களா, ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கோம், நூல் மாட்டியாச்சு. இப்போ இதை இது சுற்றலாம். இது வந்து நீங்கள் சக்கரம் மாட்ட கையில் கொஞ்சம் பிடிக்கலாம், சுற்றலாம். இதை இப்போ நம்ம இப்படி சுற்றும் போது அந்த பாபிலேருந்து பாருங்கள் நூல் மேலே வரும், வந்துடுச்சு தெரியுதுங்களா, பாபி நூல் மேலே வந்திருக்கிறது தெரியுதுங்களா, அவ்வளோதான். இப்போ இதை பிடிச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ரெண்டு நூலையும் இந்த குதிரையை தூக்கிட்டு இந்த இதில் பிடிச்சிருங்க. குதிரை தூக்கத்துக்கு தான் இங்கே பாருங்கள் ஒரு இது இருக்குது கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக்கில் அது லிவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடம் இந்த இது இருக்கு இல்லைங்களா, இதை இப்படி தூக்கினா இந்த குதிரை பாருங்கள் மேலே போயிடும். துணி வைக்கும்போது தூக்கிட்டு அப்புறம் கீழே இப்படி இறக்கி விட்டுருக்கணும், இது இறக்கி விட்டால் வந்துடும். இந்த இது இருக்குது பார்த்தீங்களா குதிரை, இந்த கழட்டிட்டு வேற போடுற மாதிரி இருந்தால் பாருங்கள் இந்த இந்த சைடில் பேக் சைடில் இந்த ஒரு இது மாதிரி வருது இல்லைங்களா, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த குதிரையை தூக்கி விட்டு இதை ப்ரெஸ் பண்ணால் அந்த குதிரை விழுந்துடும். நீங்கள் வேற போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம் அந்த குதிரையை. இப்போ இப்படியே வச்சு இந்த இடத்துல அந்த இதை விட்டிங்கன்னா போதும், அப்படி இதை இறக்கி விட்டிங்கன்னா போதும், அப்படியே உட்காந்துக்கும், அவ்வளோதான், ஃபிட் ஆகிடுச்சு. இதில் இப்போ இது காலில் வச்சு ப்ரெஸ் பண்ணலாம். நம்ம ஒரு ஷால் அடித்து கட்டுறவங்களுக்கு எப்படி வருதுங்கிறத